மேடையில் இருக்க பெரியவங்க எல்லாருக்கும் வணக்கம். மகேஷ் அண்ணனுக்கு என்னுடைய வணக்கம். உதய் சார் வணக்கம் சார். உதய் சாருக்கும் உதய் சாருக்கு ஆக்சுவலாக போர் அடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மூணு நாளாக தொடர்ந்து என்ன தான் பார்த்துட்டு என் கூட தான் பேசிகிட்டு இருக்காங்க. நான் இப்போ மகேஷ் அண்ணன்ட்டே சொன்னேன், நாளைக்கு ஈவினிங் 7 மணிக்கு எனக்கே டவுட் வரும், ஐயோ இன்னைக்கு நம்ம பார்க்கவே இல்லையே, சாரையும் பார்க்கல மகேஷ் அண்ணனையும் பார்க்கல அப்படின்னு சொல்லி. பட் ஒவ்வொரு முறையும் சந்திக்கும் பொழுதும் அதே ஒரு ஒரு ஆசையான அந்த அந்த ஸ்மைல், அந்த வார்த்தைகள், அந்த பண்பான இது எல்லாமே எவ்ரி டைம் அதை கற்றுக்கிற மாதிரியே தான் இருக்குது. உதய் சார் உங்களுடைய ஒர்க் எவ்வளோன்னு எல்லாருக்குமே தெரியும். நான் வந்து சினிமா துறைக்குள்ளே இருந்துட்டு ஒரு 2-3 வேலைகளை பார்க்கும்பொழுதே அவ்வளோ நேரம் தேவைப்படுது. ஆனால் நீங்கள் ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்ணி இவ்வளோ வேலைகளையும் பார்க்குறதுன்றது உண்மையிலே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது சார். அது வந்து கற்றுக்கணுன்னு நினைக்கிறேன். பட் ஆனால் அது உங்களுக்கு ஹெரிடிட்ரியிலே இருக்குதுன்னு நினைக்கிறேன். எங்கள் ஃபேமிலி ஹெரிடிட்ரியில்னா சுகர் தான் இருக்கும். ஆனால் சாரோட ஃபேமிலி ஹெரிடிட்ரி எடுத்தால் அந்த சுறுசுறுப்பு இருக்குது. ஸோ அது பார்க்கும்பொழுது ரொம்ப ஆச்சரியமாகவும் ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது. இந்த நிகழ்வில் கலந்துக்கிட்டதும் எனக்கு சந்தோஷம். உதய் சார் அன்னைக்கு டான் ஃபங்க்ஷனில் வந்து ஜாலியாக சொல்லிட்டு போயிட்டாங்க, சிவா தான் டான்னு சொல்லி எல்லாரும் அதை சீரியஸாக எடுத்துக்கிட்டு என்கிட்ட உங்களுக்கு எப்படி இருக்குது, நீங்கள் டானாக ஒரு ஃபீல் பண்ணுறீங்களே அப்படின்போது, எனக்கே இப்போ ஒரு பெரிய கருப்பு கலர் கார் வாங்கி ஒரு கண்ணாடிலாம் போட்டுக்கிட்டு ஜாலியாக போகணும் போல அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. அது ஒரு ஜாலியாக சொன்ன பதிவு. ஆக்சுவலாக டான் வந்து உதயநிதி சார் தான். டானுக்கு நிறைய விளக்கம் கையில் ஆயுதம் டானு சொல்லலாம், மனசுல தைரியம் வச்சிருக்கவே டானு சொல்லுவாங்க. நான் அந்த வகையில் சொல்றேன் நானு சார். எனக்கு இத்தனை வருடங்களில் ஒவ்வொரு முறையும் சந்திக்கும் பொழுதும் அவங்க எனக்கு கொடுத்ததெல்லாம் நம்பிக்கையும் கான்ஃபிடென்ஸும் மட்டுமே, பாசிட்டிவான விஷயங்களை சொல்லுவாங்க. அதுக்கு நன்றி சொல்லணுன்றதுக்காகவும் இந்த நிகழ்வுக்கு வந்தேன். நெஞ்சுக்கு நீதி ரொம்ப பவர்ஃபுல்லான டைட்டில். கேஜிஎஃப் ஸ்டைலில் சொல்லணுன்னா பவர்ஃபுல் பீப்புள் மேக் பவர்ஃபுல் ஃபிலிம்ஸ், அந்த மாதிரியான படம் இது. அருண்ராஜா ஃபஸ்ட் இந்த ஐடியாவை சொல்லும்பொழுது ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்தது. எனக்கு ரீமேக் பண்ணுறதுனா ஒரு பயம் உண்டு, அதே மாதிரி எடுக்கணுமா இல்லை அதை கொஞ்சம் மாற்றி எடுக்கணுமான்ற பயம் இன்னமும் இருக்குது. நிறையா ரீமேக் படங்கள் வரும்பொழுது தான் நான் பயந்து இல்லை நான் பண்ணலன்னே சொல்லியிருக்கேன். ஆனால் அதை தைரியமாக எடுத்து அந்த கன்விக்ஷனோட மொத்த டீமுமே பண்ணியிருக்கிறாங்க. இந்த பாட்டு ட்ரெய்லர் எல்லாத்தையும் பார்க்கும்பொழுதே தெரியுது இந்த படம் நிச்சயம் இது நல்ல படம் அப்படிங்கிறது இப்போவே தெரிஞ்சிருச்சு. இது எவ்வளோ பெரிய வெற்றி படம்ன்றது கண்டிப்பாக 20ஆம் தேதி தெரிஞ்சிடும். என்டையர் டீமுக்கும் வாழ்த்து. ஃபஸ்ட்டு டீசர் வரும்பொழுது அந்த யூடியூப் கமெண்ட்ஸில் போய் படித்தேன் நான். இது நம்ம நண்பன் நம்மளுடைய டீம்லேருந்து வர படம்ன்றதுனால நான் போய் படித்தேன் நான். அப்போ அதில் ஒரு கமெண்ட் இருந்து ஜாக் ஸ்னைடர் அப்படின்னு சொல்லி ஒரு வேர்டு போட்டிருந்து. எனக்கு அன்றைக்கி தான் தெரியும் ஒரு பெரிய இயக்குனர்னு நினைக்கிறேன் ஹாலிவுட்டில். அது மாதிரியான ஒரு ஃப்ரேம் இருக்குது இந்த படத்துலன்னு சொல்லி எனக்கு அதை படிக்கும்போதே ரொம்ப கோஷம்ஸ் ஆச்சு. இன்றைக்கி வந்து யூடியூப் கமெண்ட்ஸில் போய் இந்த மாதிரி கமெண்ட்டை படிக்கிறதே கஷ்டம். ஏன்னா இந்த இது சார்பாக வெற்றியடைய வாழ்த்துக்கள், அந்த இது சார்பாக வெற்றியடைய வாழ்த்துக்கள், சார்பாக வெற்றியடைய வாழ்த்துக்கள்னே படிச்சுட்டு அதுக்கு நடுவில் இப்படி ஒரு கமெண்ட் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்து. தினேஷ் கிருஷ்ணன் பிரதர் அவரோட தான் கனா ஒர்க் பண்ணோம். அருண்ராஜா, தினேஷ் கிருஷ்ணன் பிரதர் அண்ட் தமிழ் திபு, இந்த என்டையர் டீமும் வந்து தமிழில் ஒரு படம் எடுத்து அந்த திரைப்படத்தை சைனா வரைக்கும் கொண்டு போயிருக்கிறாங்க. அந்த என்டையர் டீமும் அந்த பெருமையை ஏற்படுத்தி கொடுத்து அந்த டீம் மீண்டும் ஒரு பவர்ஃபுல்லான படத்தோட நெஞ்சுக்கு நீதின்னு வந்திருக்கிறாங்க. இவங்க எல்லாரோடையும் நான் நண்பனாக இருக்கிறது எனக்கு எப்போவுமே மிகுந்த சந்தோஷமான விஷயம். பட் அருண்ராஜாவோட நண்பன் நான் சந்தோஷமாக சொல்லியிருந்தேன். இன்றைக்கி அவனை பெருமையாக சொல்கிற அளவுக்கு அருண்ராஜா ஒவ்வொரு படத்துலேயும் அவனை வந்து மாற்றிக்கிட்டே இருக்கான். அருண்ராஜா எனக்கும் ஒரு படம் பண்ணுறா, ஒரு கதை சொல்லு நீ, ஒரு நல்ல படமாக ஒன்று சூப்பராக பண்ணணும்னு எனக்கும் ஆசையாக இருக்குது. உன் கூட ஒர்க் பண்ணணும்னு கனால ஒரு 15 நாள் தான் ஒர்க் பண்ணேன். சீக்கிரம் ஒரு நல்ல கதையை எனக்கும் சொல்லு அப்படின்னு இந்த மேடையிலே எல்லா சார்பும் நான் கேட்டுக்கிறேன். ப்ளீஸ் ஹெல்ப் மீ. அருண்ராஜா வந்து நான் காலேஜில் நாங்கள் சீரியஸாக பேசின நாளே கிடையவே கிடையாது. ஒரு நாள் கூட நாங்கள் சீரியஸாக பேசினதே இல்லை. அவன் இப்போ கனா மாதிரி ஒரு படம், நெஞ்சுக்கு நீதி மாதிரியான ஒரு படம், இதுக்குள்ளே இருக்க விஷுவல் வசனம்லாம் பார்க்கும்போது இவன் நம்ம கூட தானே படித்தான், நம்ம ஊரில் தான் இருந்தான், எப்படி இப்படிலாம் பண்ணுறான் அப்படின்னு எனக்கு என்னை ஆச்சரியப்படுத்திக்கிட்டே இருக்கான் ஒவ்வொரு முறையும். அருண்ராஜா இது தொடரணும், இந்த வெற்றி தொடரணும். அண்ட் நீ இன்னுமே உன்னுடைய வாழ்க்கையில் நீ எவ்வளோ பெரிய விஷயத்தை இழந்திருக்கேன்னு தெரியும். ஆனால் இனிமேல் உனக்கு கிடைக்க போகிற கைத்தட்டல்களில், உன்னுடைய வெற்றியில்,
உன்னுடைய ஒவ்வொரு அசைவிலையும் சிந்து கூடவே இருப்பாங்க. எனக்கு எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. நான் இன்னைக்கு வரும்பொழுது ரொம்ப டிஸ்டர்ப்டாக தான் இருந்தேன். ஏன்னா எங்கள் வீட்டில் யாருடைய படம் ரிலீஸ் ஆகுது, யாருடைய நிகழ்வுனாலும் ஃபஸ்ட் ரெடி ஆகிறது இவங்களோட சிந்து சிஸ்டர் தான். ஆனால் அருண்ராஜா உன் கூட அவனுடைய வெற்றியில் அவங்க நிச்சயம் இருப்பாங்க. அண்ட் அந்த டைமில் அருண்ராஜாவுக்கு பக்கவளமாக உறுதுணையாக இருந்தது உதய் சார். அதுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி சொல்லிக்கிறேன் சார். அண்ட் என்டையர் டீம், டெக்னிக்கல் டீம் அவங்க சப்போர்ட் பண்ண, திபு ஒன்ஸ் அகெயின் ஒரு ஒரு சூப்பரான மியூசிக், பயங்கர சோல்ஃபுல்லாக பயங்கரமாக இருந்துச்சு ட்ரெய்லராக பார்க்கும்பொழுது. உனக்கு வாழ்த்துக்கள். அண்ட் இந்த படத்தில் ஒர்க் பண்ண தான்யா, சிவானி எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ஆர்ட் டைரக்டர் அண்ட் ஸ்டண்ட் மாஸ்டர் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படம் நிச்சயமாக எல்லாருக்கும் பெரிய பெயரையும் பெரிய வசூலையும் நிச்சயமாக பெற்றுத்தரும். அண்ட் ஒன்ஸ் அகெயின் உதய் சார், இந்த டீமுக்கு நீங்கள் கொடுத்த கான்ஃபிடென்ஸுக்கும் எல்லா டைம்லையும் நீங்கள் கொடுத்த சப்போர்ட்டுக்கும் மீண்டும் நன்றி. உங்களுக்கு இன்னும் நிறைய வெற்றிகள் தொடர்ந்துகிட்டே இருக்கணும் சார். வாழ்த்த முடியுமான்னு தெரியல, பட் அந்த ஆசையை நான் இங்கே பதிவு பண்ணிக்கிறேன். வந்திருந்த பத்திரிகை, தொலைக்காட்சி, இணையத்தில் பண்பலை நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம், நன்றி. நெஞ்சுக்கு நிதி மே 20 ரிலீஸ் ஆகுது, தியேட்டரில் படத்துக்கு வாங்க. தேங்க்யூ. தேங்க்யூண்ணா, தேங்க்யூ ஸோ மச். உங்களுடைய வார்த்தைகளுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி.